சேலம் அன்னதானப்பட்டி அருகே கேட்டுக்காடு பகுதியில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை குடோனில் பதுக்கி வைத்து கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து வந்த தந்தை மகனை போலீசார் கைது செய்தனர். கேட்டுக்காடு பகுதியில் குடோன் ஒன்றில் ஏராளமான எரிவாயு சிலிண்டர்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அங்கு சோதனை நடத்திய காவல்துறையினர் மற்றும் உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பிரபல நிறுவனங்களைச் சேர்ந்த 200 எரிவாயு சிலிண்டர்களை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து அந்த குடோனின் உரிமையாளர்களான மாணிக்கம் அவரது மகன் சங்கர் ஆகியோரை கைது செய்து விசாரித்தனர். அப்போது சிலிண்டர்கள் பதுக்கி வைத்து கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ததும் ஒரு சிலிண்டரில் இருந்து மற்றொரு சிலிண்டருக்கு எரிவாயு மாற்றிக் கொடுத்ததும் தெரிய வந்தது. வேலூரில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு அனுமதியின்றி போராட்டம் நடத்திய பாஜகவினர் 103 பேர் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாநகராட்சியில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக குற்றம் சாட்டி நேற்று பாஜகவினர் முற்றுகை போராட்டம் நடத்தினர். போலீசார் அமைத்திருந்த தடுப்பு வேலிகளை தாண்டி மாநகராட்சி அலுவலகத்திற்குள் போராட்டக்காரர்கள் சென்றதால் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது தொடர்பாக இவர் சுமார் 80 ஏக்கர்ல முருங்கைக்கீரையை விளைவிக்கிறார். 100 கிராம் முருங்கைக்கீரை பவுடரை சுமார் 600 இருந்து 800 வரைக்கும் விற்கிறாங்க. நீங்களும் இதை ஆரம்பிக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 195 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் போராட்டம் நடத்தியதாக 103 பேர் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த வேலூர் தெற்கு காவல் நிலைய போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனா்.